கமெண்ட்ஸ் பாதியில வந்து கருத்துக்கள் சொல்ற பாதியில வந்து அகமது ரஹ்மான் என்ற ஒருவர் வந்து கருத்து பதிஞ்சிருக்கிறாரு, பலதை பதிஞ்சிருக்கிறாரு. அவர் சொல்லிருக்கிற ஒரு பதிவு வந்து இங்கே நான் உங்களுக்கு பதிவுகிறேன். அது என்னன்னா, இஸ்லாம் இல்லாத உலகம் தேவை, அதுவே முதல் கட்ட நிம்மதிக்கு வழி என்று ஒரு அகமது ரஹ்மான் என்றொருத்தர் பதிஞ்சிருக்கிறாரு. நான் எதிர்பார்க்கேன் வந்து அகமது ரஹ்மான் என்பவர் வந்து ஒரு ஃபேக் ஐடி இல்லாம சரியான ஐடியில வந்திருப்பார் என்று. என்ன சொன்னால், அவர் கருத்துக்களை பார்க்கிற நேரம் தனியாகவே நாங்க இப்ப பேசக்கூடிய, அதாவது இஸ்லாமிய எதிர்ப்புவாதியாக தான் அவர் இருக்கிறாரு. அதை நாங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப அந்த வகையில இஸ்லாம் இல்லாத உலகம் தேவை, அதுவே முதல் கட்ட நிம்மதிக்கு வழி என்று சொல்லக்கூடிய இது மாதிரியான ஆட்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன? இவர்கள் ஒன்றை வந்து மிகச் சரியாக விளங்கி கொள்ளணும். திட்டமிட்டு இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து யார் பரப்புகிறார்கள் அப்படிங்கிற அடுத்த கேள்வி வந்து இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை யார் பரப்புகிறார்கள், அந்த கேள்வியை நான் கேட்டுறேன். சமூகத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் அது அதுக்கான பதிலோட நீங்க ஆரம்பிங்க. சரி, ரைட். ஏன்னா இது அவருக்கு அந்த அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நான் சொல்லிடுறேன். சோ அதோட சேர்த்து அவருக்கு இதை பதில் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இப்ப ராபர்ட், அதாவது என்ன பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ராபர்ட் ஸ்பென்சர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வந்து இந்த அமெரிக்கால முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை வந்து ஒரு பிசினஸ் ஆக, ஒரு வணிகமாக தொடர்ந்து செய்யக்கூடிய ஒருவராக வந்து அவர் வந்து இருக்கிறார். அவர் வந்து முஸ்லிம்கள் மீதும் நபிகளார் மீதும் தொடர்ந்து அவதூறு பிரச்சாரங்களை வந்து அவர் வந்து பரப்பிட்டு வர்றாரு. அடுத்த கட்டமாக ஸ்டாப் இஸ்லாமிசேஷன் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை அவர் வந்து ஒரு பிரச்சாரமாக அவர் வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒருவராக இருக்கிறார். இப்போ வலைதளங்கள் மூலமும் பிளாக்குகள் மூலமும் அவர் வந்து தொடர்ந்து அந்த விஷம பிரச்சாரத்தை பரப்பக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அப்புறம் மேலை நாடுகளில் என்ன செய்கிறாருன்னா, கல்லூரிகளுக்கு சென்று பள்ளிகளுக்கு சென்று அந்த மாணவர்களுக்கு மத்தியில முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரங்களை பண்ணக்கூடிய ஒரு 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 வியாபாரத்தை அவர் செய்து அதில் அவர் வந்து வெற்றியும் அடைஞ்சிருக்கிறார். அப்ப என்னன்னா, முஸ்லிம்களுக்கு மீதான அந்த விஷம பிரச்சாரத்தை, அவர்களுக்கு எதிரான அந்த போக்கை இது போன்ற நிறுவனங்கள் வந்து கட்டமைக்கிறது அப்படிங்கிறத வந்து நாம வந்து முதல்ல வந்து விளங்கிக்கணும். அதுதான் வந்து இப்ப அவர் அந்த அந்த இப்ப கேள்வி கேட்டவருக்கும் முதன் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். ஏன்னா அவங்க வந்து பத்தாம் பசலித்தனமாக இன்னும் சொல்ல போனா இந்த மேற்குலகம் இவ்வளவு காலம் இந்த மீடியாக்கள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த கருத்து உருவாக்கத்துல பாதிக்கப்பட்ட ஒரு மனநோயாளியை போல இவர்கள் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக கருத்து சொல்லக்கூடியவர்களாகவும் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக எதிராக நடந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் உள்ள போக்கு வந்து தொடர்ந்து இருக்கு. அப்ப இவங்க வந்து இது போன்ற விஷயங்களை வந்து முதல்ல வந்து கவனிக்கணும். அடுத்து வந்து இந்த அமெரிக்கால வந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஷரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமெரிக்கருடைய வருவாய் வரக்கூடிய அந்த ஒரு துறை, அங்க வந்து இந்த இன்டர்னல் ரெவன்யூ சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஐஆர்எஸ் அவங்களுடைய ஆவணங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டெனன்சியன் அப்படிங்கிற ஒரு புலனாய்வு இதழ் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆய்வு செஞ்சிருக்கு. 2008 இருந்து என்னென்ன வரவு செலவுகள்லாம் நடந்திருக்குங்கிறத வந்து ஆய்வு பண்ணிருக்கு. அந்த ஆய்வு பண்ணக்கூடிய அந்த செய்தி வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை வந்து தருது. என்னவென்றால், இந்த இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை எந்த நிறுவனங்கள் எல்லாம் பரப்புகிறதோ அந்த பரப்புகின்ற அந்த நிறுவனங்கள் மில்லியன் கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஒருவராக அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அமெரிக்காவிலேயே மிகவும் அளவுக்கு அதிகமான அந்த சம்பளங்களை பெறக்கூடியவர்களாக அவர்கள் வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. த டேவிட் ஹெரோவிட்ஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இந்த ஃப்ரீடம் சென்டர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வந்து நடத்துறாரு. இஸ்லாமோபோபியா, அந்த இஸ்லாமிய வெறுப்பு தொழிலை கட்டமைக்கக்கூடிய ஒரு தொழிலை வந்து அவர் வந்து பண்றாரு. அவர் இந்த ராபர்ட் ஸ்பென்சருக்கு வந்து அதே ஆண்டில் கொடுத்த தொகை மட்டும் 132,537 டாலர் அவங்க வந்து கொடுத்ததா அந்த டெனன்சியன் அந்த புலனாய்வு அந்த மேகசின் வந்து ரிப்போர்ட் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேவிட் ஹேரோவிட்ஸ் வந்து 4 லட்சம் US டாலர் வந்து அதே ஆண்டில் அவர் அந்த இஸ்லாமிய வெறுப்பு தொழில் மூலமா வந்து வருமானத்தை வந்து அவர் வந்து ஈட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 200 மில்லியன் டாலர் அந்த 2008 இருந்து 2013 வரைக்கும் உண்டான அந்த கணக்கெடுப்புகள் பார்க்கும் பொழுது இது போன்ற நிறுவனங்கள் வந்து முன்னணியில இருக்கு. வருவாய் முஸ்லிம்களை வந்து வெறுப்பு பிரச்சாரம் பரப்புவதில் அந்த அவதூறுகளை பரப்பி சம்பாதிப்பதில் அது முதலிடம் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு அதிர்ச்சிகரமாக தெரியுது. இப்ப அடுத்த கட்டமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா,
இவங்க வந்து என்ன செய்யறாங்க இந்த வெறுப்பு பிரச்சாரம் மூலமாக அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த பனிப்போர் நிகழ்ந்துச்சு இல்லையா, அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையில வந்து ஒரு பனிப்போர் நிகழ்ந்தது. அப்போ அந்த பனிப்போர் முடிந்த பிறகு அடுத்த கட்டமாக இவங்க வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, முஸ்லீம்கள் மீது இஸ்லாத்தின் மீது தான், முஸ்லீம்கள் தான் நமக்கான இந்த இப்ப இருக்கக்கூடிய இந்த பேரரசு, இந்த பவர் நாடுகளுக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே அவதானித்து அவங்க வந்து இந்த தாக்குதலை எதிர்கொள்வதற்கு, இல்லை இவர்கள் தாக்குவார்கள் என்ற அச்சத்தை பரப்பி ஒரு புதிய உலகை வந்து கட்டமைக்கிறதுக்கு அவங்க வந்து தயாராயிட்டாங்க. அப்ப அவங்க வந்து இந்த கிளாசஸ் ஆஃப் சிவிலைசேஷன் ஒரு புக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த சாமுவேல் ஹண்டிங் அப்படிங்கிறவர் வந்து எழுதுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இனி இந்த போர் முடிந்து விட்டது, இனி வரக்கூடிய மோதல் என்பது இஸ்லாத்திற்கும் இஸ்லாம் அல்லாத பிற நாகரிகங்களுக்கும் இடையில்தான் இந்த சண்டை வந்து நடக்கும், போர் வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து முன்வைக்கிறார். இந்த இது போன்ற விஷயங்களை இவங்க அவதானிச்சு என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் வேறு, இஸ்லாமியர்கள் வேறு, இஸ்லாமியர்கள் இடையே வந்து ஒரு பரஸ்பர உரையாடல்கள் நிகழ்த்துவதற்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தொடர்ந்து இது போன்ற பிரச்சாரங்களை வந்து இந்த இயக்கத்தின் வாயிலாக அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. பொதுவா அவர்களுடைய பழக்க வழக்கம், நம்முடைய வழிபாடுகள் வந்து கேலி செய்வது, கிண்டல் செய்வது, முஸ்லிம்களையும் இஸ்லாத்தினுடைய அந்த சட்ட திட்டங்களை வந்து அவர்கள் வந்து ரொம்ப ஒரு மானக்கேடான விஷயமாக முன்னெடுப்பது, அச்சத்தை பரப்புவது, முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் வந்து குண்டு வெடிக்கக்கூடியவர்கள், யாரையும் தாக்கக்கூடியவர்கள் போன்ற ஒரு அச்சத்தை வந்து உருவாக்குவது, இது போன்ற விஷயங்களை வந்து இவங்க வந்து தொடர்ந்து அவர்கள் வந்து பரப்புறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த டீ பார்ட்டி, த கிராண்ட் ஓல்டு பார்ட்டி, த நோ நத்திங் போன்ற அமைப்புகள் மூலமா, இந்த தன்னார்வ குழுக்களுடைய அந்த என்ஜிஓக்கள் மூலமா வந்து இந்த பிரச்சாரத்தை வந்து அவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. இதனுடைய வெளிப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது போன்ற பிரச்சாரங்களால் சாதாரணமாக, அதாவது முஸ்லிம்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த ஏகாதிபத்திய அமைப்புகளை தாண்டி நாத்திகர்களாக இருக்கக்கூடியவங்க, சாதாரண மக்களாக இருக்கக்கூடியவங்க கூட முஸ்லிம்கள் என்றாலே வந்து அவங்க வந்து ரொம்ப மோசமானவர்கள் என்று பயப்படக்கூடிய, அவங்க வந்து தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களை பரப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். த கிறிஸ்டோபர் ஹிச்சர் அப்படிங்கிற ஒரு எத்திஸ்ட், அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த முஸ்லிம் நிலங்களை வந்து தாக்கக்கூடிய அந்த அணுகுண்டுகளுடைய அந்த இந்த கிளஸ்டர் துகள்கள் இருக்கு பாத்தீங்களா, ஒரு குண்டு வெடிச்சிச்சுன்னா அந்த அந்த கிளம்பு பாருங்க, அந்த இரும்பு துகள்கள், அது வந்து முஸ்லிம்களுடைய உடலை பாதிக்க கூடாது, மாறாக அவர்கள் உள்ளத்தில் புரிந்திருக்கக்கூடிய சிந்தனையை தகர்க்க வேணும்னு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் வந்து கொடுக்குறார். அப்ப எந்த அளவிற்கு இவர்கள் வந்து இந்த இஸ்லாமோபோபியாவால் இவர்கள் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத நாம வந்து அவதானிக்கலாம். அடுத்தமாக அந்த அமெரிக்காவுடைய அந்த இராணுவ பயிற்சியகம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது, இஸ்லாம் என்றாலே அங்க வந்து இப்ப மாடரேட் இஸ்லாம் இஸ்லாமிஸ்டே கிடையாது, முஸ்லிம்கள் என்றாலே அவர்கள் தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் அவங்க வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாகுது. ஸோ இவங்க வந்து இது போன்ற விஷம பிரச்சாரங்களை முன்னெடுத்துதான் மக்கள் மத்தியில வந்து இந்த வெறுப்பை பரப்பி முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு போக்கை வந்து கட்டமைக்கிறாங்க. இந்த சிந்தனையை வந்து சர்வதேச அளவில் வந்து ஊடகங்கள் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் பண்ணுது. இந்த ஃபாக்ஸ் நியூஸா இருக்கட்டும், பிபிசியா இருக்கட்டும், ஏபிசி லைனா இருக்கட்டும், எதுவெல்லாம் மேற்குலகில் ஜாம்பவான்களாக இருக்கிறார்களோ அவர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த அமெரிக்காவில் இருந்துதான் ஒரு சர்வதேச உலகத்திற்கு எல்லா நாடுகளுக்கும் உண்டான மீடியாவிற்கும் அவங்க வந்து ஒரு இந்த ப்ரோக்ராமை வந்து கொடுக்கக்கூடியவர்களாக வந்து இருக்கிறாங்க. அந்த ப்ரோக்ராமை யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மில்லியன் கணக்கில் அவங்களுக்கு வந்து வருமானத்தையும் இவர்களே கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகுது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து இஸ்லாமிய வெறுப்புகை வந்து இவங்க வந்து கட்டமைக்கிறாங்க.